பிலிப் டுனேல் வெங்கடேஷன் பணிவான நோக்கங்கள். அதாவது விஜய் அவர்கள் வந்து கோட் படித்து முடித்த பிறகு தான் எந்த படத்தில் நடிக்க விருப்பதில்லை, 3 வருடம் இடைவெளி எடுக்க போகிறேன், மக்களை சந்திக்க போகிறேன், 2026 நான் வந்து தமிழ்நாட்டை வந்து அப்படியே தலைகீழாக புரட்டி போட போகிறேன் அப்படின்னு சமூக வலைதளத்தில் விஜயோட ரசிகர்கள் எழுதி கொண்டிருக்க வேலையில் நான் வந்து மற்ற நடிகர்கள் மாதிரி தான் ஆற்றுலேயும் ஒரு கால் வைப்பேன், சேத்துலேயும் ஒரு கால் வைப்பேன் அப்படின்றத விஜய் அவர்கள் மறுபடியும் நிரூபித்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்வேன். ஏன் அப்படின்னா, இந்த கோட்டு படம் வந்து கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில் விஜய்க்கு அடுத்த படம் எதுவுமே புக் ஆகலை, அடுத்த படம் எதுவுமே அவர் எடுக்கலை, அடுத்த படத்துக்கு எதுவுமே அவர் காட்சி கொடுக்கல அப்படின்னு ஒரு நிலை வந்தப்போ நாமளாம் என்ன நினச்சனா, விஜய் சொன்னதை செஞ்சிட்டார் போல இருக்கு, 3 வருஷம் மக்களுக்கு தொண்டாட்ட போகிறாரு, கிரவுண்டில் வந்து ஒர்க் பண்ண போகிறாரு, மேலேருந்து அப்படியே டாடா காமிச்சிட்டு ஓட்டு வாங்க முடியாதுன்றது விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு, கிரவுண்டுக்குள்ளே பூந்து ஒரு தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் செய்து ஒரு கட்சியை பலப்படுத்துறதுக்கு அவர் வேலையை செய்ய போகிறாரு அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்க வேலையில், இல்லை இல்லை கட்சியை பலப்படுத்துகிற வேலையெல்லாம் நீங்கள் பாருங்கள், நான் அப்படி வருவேன், அப்படி டாடா காட்டும், அப்படி தலைவாசல் அப்படி காட்டும், எனக்கு ஓட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறார். அதனால தான் தன்னுடைய 69வது படத்தை சன் டிவியுடைய கலாநிதி மாறனுக்கு கால்ஷீட் கொடுத்துருக்கிறார். அதுக்கு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்தை இயக்குகிறார். ஏற்கனவே கார்த்திக் சுப்ராஜ் இப்போ தான் லாரன்ஸ் வச்சும் எஸ் ஏ சூர்யா வச்சும் ஜிகரதண்டா 2 எடுத்து ஓரளவு நல்ல பேர் கிடச்சோன்னா அடுத்த கால்ஷீட் இவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ 2024 இப்போ இந்த வருடம் ஃபுல்லாக எது போயிடும், இந்த படம் கோட்டு படம் முடிஞ்சிடும், அப்போ 2025 ஃபுல்லாக அந்த படம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் இருக்க 1 வருஷத்தில் வேறு படம் கமிட் ஆகிறாரா இல்லை அரசியலுக்கு வராரான்னு தெரியல. அப்போ ஒரு விஷயம் தெளிவாக தெரிவருது. லேட்டஸ்டாக சரத்குமார் அவர்கள் ஒரு பேட்டி கூட நீங்கள் பார்த்தீங்க, அவர் விஜய்க்கு ஒரு அட்வைஸே சொன்னார், ஏன்னா இப்போ பிற கட்டமைப்பெல்லாம் வச்சு தான் விஜய் வரணும்னு நினைக்கிறாரு, பட் நான் வந்து கையை வச்சு சுட்டுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன், ஜாக்கிரதையாக வாங்க, அரசியல்ன்றது நீங்கள் சினிமாவில் இருக்கிற பார்க்குற அரசியல் வேறு, அரசியல் களத்துள்ள பார்க்குற அரசியல் வேறு. ஏன் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வந்து மறுத்தார்னா, நிறைய பேருக்கு ஒரு உடல்நிலை காரணமாக்கா சொல்கிறாங்க, அப்படி கிடையவே கிடையாது. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரமாட்டேன்னு கடைசியில் பின்வாங்கிற மெயின் ரீசன், தன்னை சுற்றி நிறைய எதிரிகளை நாம் சம்பாதிக்க வேண்டியிருக்கும். நேற்று வரையும் தாயா பிள்ளையாக பழகினவங்க, நேற்று வரையும் வந்து மாமா மச்சனாக பழகினவர்கள், நேற்று வரையும் தலைவான்னு சொல்லி சுற்றினவங்களாம் அரசியல்னு வரப்போ நம்மளை ஒரு பொது ஏரியா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. உதாரணம் சொல்லலாம், இப்போ ரஜினி இருக்கார், அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்தார்னு வைங்க, அவர் கட்சியில் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் ஈஸ்வரன் கட்சி வேல்முருகனுடைய பால்முருகை கட்சி கம்யூனிஸ்ட்டு மனிதநேய மக்கள் கட்சி புதிய தமிழன் எல்லா கட்சிக்கு எந்த ரசிகர்கள் அங்கே இருக்கிறாங்க. இவர் ரஜினி அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டோன்னே அரசியல் நிலைப்பாட்டாக இவருக்கு வந்து என்ன இருப்பார், டிஎம்கேல கலைஞர் தான் எங்கள் தலைவர், ஸ்டாலின் தான் எங்கள் தலைவர், ரஜினி நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னு அண்ணிலேருந்து ரஜினியை எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் சரத்குமார் அப்படி நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்கிறார், நீங்கள் வெளியிலிருந்து பார்க்குற அரசியல் வேறு, கட்சின்னு ஆரம்பித்து விட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கட்சியினுடைய தலைவர்னா செயலாளர் இவன் பொருளாளர் இவன் சொல்லி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி களத்தில் வந்தீங்கன்னா அப்போ பார்க்குற அரசியல் வேலை. ஸோ ஜாக்கிரதையாக இருங்க, கையை சுட்டுக்காதீங்க, ஜாக்கிரதையாக வாங்கன்னு சொல்லி ஒரு செக் வச்சுருக்கார். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது தான் சொல்லுவேன் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன் ரஜினி சொல்லுவார். ஆனால் நான் வந்து ஒரு தடவை சொல்லிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஒரு தடவை தான் அவர் சொன்னார், 3 வருஷம் பதினடிக்க மாட்டேன், அவர் பேச்சை அவரே கேட்கல, அடுத்த படத்துக்கு காட்சி கொடுத்துட்டார். இப்போ எல்லாம் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே பத்திரிகையில் கிசு கிசுவாக வந்து செய்தி தான், விஜய் வந்து ஒரு 100 படம் ஒத்துக்கிட்டாரு, அதுக்கு பெரிய சம்பளம் பேசுகிறார், அந்த சம்பளத்தை வச்சு தான் எலெக்ஷன் அவர் வந்து அட்டன் பண்ண போகிறதான்னு ஒரு செய்தி வருதுன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, விஜய்க்காக விஜய் ரசிகர்களுக்காக கூடுற கூட்டம், விஜயோடைய அன்புக்காக விஜய் நடிப்புக்காக கூடுற கூட்டம், விஜயோடைய செய்கைக்காக அவருடைய டான்ஸுக்காக கூடுற கூட்டம், இந்த கூட்டம் ஓட்டாக மாறுமா அப்படின்றது தான் இன்றைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. நான் என்ன சொல்கிறேன்னா, கூடுற கூட்டம் வந்து ஓட்டாக மாறினால் மட்டும்தான் நீங்கள் அரசியலில் வென்றெடுக்க முடியும். அப்போ இந்த கூடுற கூட்டம் வந்து உங்களை ரசிக்கும் ஆனால் நம்பாது, இது தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். எம்ஜிஆர் அவர்களுக்கு கூடுற கூட்டம் ரசித்தார்கள் ஆனால் நம்பினார்கள் அவர் முதலமைச்சராக, ஜெயலலிதா அம்மையாருக்கு கூடிய கூட்டம் ரசித்தார்கள் அவர்கள் நம்பினார்கள் அவங்க முதலமைச்சரானாங்க, பாக்யராஜுக்கோ டி ராஜருக்கோ சரத்குமாருக்கோ இன்னும் யார் யார் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கணுமோ அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இவர்கள் கூடிய கூட்டம் எல்லாம் கூட்டினார்கள், ரசித்தார்கள், ஆனால் ரசிகர்கள் அவர்கள் நம்பவில்லை, அதனால் அவர் அரசியல் தோல்வியை தழுவினார்கள். அதே தான் விஜய் அவர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும் நம்புவாங்க, ஆனால் அது ஓட்டாக மாறணும்னா அதை வந்து ரசிக்கணும், ரசிப்பாங்க, ஆனால் அது ஓட்டாக மாறுறதுக்கு உங்களை நம்பணும். நம்பிக்கைக்கு பாத்திரமாக இதுவரையும் தமிழக மக்களுக்கு நீங்கள் எதுவும் செய்யவில்லை, நம்பிக்கைக்கு பாத்திரமாக உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் எதுவும் செய்யவில்லை, நம்பிக்கைக்கு பாத்திரமாக உங்களுக்காக உடைத்த
கிட்டத்தட்ட வந்து 30 வருடங்களுக்கு உங்களுக்காக 25-30 வருடங்கள் வழித்த உங்களுடைய உழைப்பு சக தொழிலாளிக்கு நீங்கள் இதுவரையும் செய்யவில்லை. நம்பிக்கைக்கு பாத்திரமான உங்கள் கூடையே ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்காக உதவிய உங்கள் சொந்தக்காரங்கள் நீங்கள் எதுவுமே செய்யலை. இப்படி எதுவுமே செய்யாமல் உங்கள் கூட வேலை செஞ்சவங்களுக்கும் எதுவும் செய்யலை, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு எதுவும் செய்யலை, தன்னுடைய குடும்பத்தாருக்கும் எதுவும் செய்யலை, பெத்த அம்மா அப்பாவுக்கும் எதுவும் செய்யலை. அப்போ உங்கள் மேல் நம்பிக்கை எப்படி வரும்? ஏனால் உங்களை எல்லாம் நாங்கள் ரசிப்போம், ஆனால் நம்ப மாட்டோம், அரசியலில் பார்த்து கால் வையுங்கள் அப்படின்னு இந்த நிகழ்வு மூலம் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.